ஹாய் ஹாபிபீஸ், வெல்கம் பேக் டு ரோஷ் மோரோலாஸ். நான் தான் உங்கள் ரோஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற குளோபல் வில்லேஜுக்கு தான் இப்போ போகிறோம். ஆக்சுவலாக குளோபல் வில்லேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து அந்த பொருட்காட்சின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து துபாயில் வந்து இது ஒரு பெரிய பொருட்காட்சினாக்கா எல்லா விதமான கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான், அதாவது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சம பிரம்மாண்டமாக இந்த ஊரே வளர்ச்சி போட்டு இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து யாருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஹத் சோலோ வ்ளாகர்ன்ற இவரும் ஒரு யூடியூபர் தான். இவரோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க உள்ளார போயிட்டு பார்ப்போம் மத்தெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்றது. அதுவே நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார வந்து என்டர் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இங்கிருந்து பார்க்கறதுக்கு அந்த வியூவை பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறது உண்மையாலுமே ஒரு வில்லேஜை சுற்றி போட்டு அந்த இடத்துல இந்த ஒரு எக்ஸிபிஷனை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்குள்ளார என்னென்ன கண்ட்ரீஸில் என்னென்னலாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து விஐபி பாஸ் அதுமாதிரி நிறையா பாஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு அடுத்த 6 மாதத்துன்னு திருப்பி இந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க. ஏன்னா இன்னையோட இந்த எக்ஸிபிஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ஆகிற நேரம் இந்த எக்ஸிபிஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கடைசி நாள் அன்னைக்கு எந்த அளவுக்கு ரஷ் இருக்குதுன்றதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் வில்லேஜுக்குள்ளார வந்து இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 dirhams டுவெண்ட்டி 25 dirhams வரைக்கும் இருக்குது. சரி, வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நேரம் உள்ளார போயிட்டு பார்த்தாலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரங்காரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டிக்கெட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போயிடாரு. ஆக்சுவலாக வந்து ஃபேமிலியாக வந்தாங்க போல் எக்ஸ்ட்ராவாக டிக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த விஐபி கோல்டு டிக்கெட், ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்டு, ஸோ இத்தனை டிக்கெட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர் கொடுத்தது வந்து கோல்டு டிக்கெட்டு. வேறு லெவல் ஹாப்பி, ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்துருந்ததை பார்த்து அவர் வந்து கொடுத்துட்டு போகிறார். என்றைக்குமே நம்ம ஊருக்காரங்க தான் ஹெல்பிங் டெண்டன்சியில் ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக இருக்குது. சரி, வாங்க நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், அப்படி உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார வரும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஆகிடுச்சுன்னாக்கா உள்ளார வந்து பிளாகிங் வந்து அலோடு கிடையாது. நம்மளோட கிம்பிள் அதுக்கப்புறம் மைக் செட்டப்லாம் பார்த்துட்டு வந்து உள்ளார எதுவுமே அலோடு கிடையாது, எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஃபோனில் போய் பண்ணிக்கோங்க, இந்த மைக்கு ரொம்ப வந்து பந்தாவாக இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் தான் வந்து எல்லா பிளாகும் பண்ணிட்டு எப்பயுமே ஃபோனில் தான் பண்ணுவோம். நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்குது, கிம்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்த பாருங்களா, துபாயிலேருந்து நம்ம வேறு ஏதோ ஒரு ஊருக்குள்ளார என்ட்ரான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. ஒரு ஒன்றுமே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி இல்லை, ஒரு புது விதமாக வந்து ஒரு உள்ளாரே ஒரு சிட்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. வா, புரியல என்னாச்சு? குற்றச்சாட்டு பதிவாயிடும். சோ அதனால ரொம்ப பார்த்து பார்த்து வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் வரும்போது பெர்மிஷன் கேட்டோம். அப்பயே நம்மளை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் நினைக்கல. சரி, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது இது எங்கே செட்டப் மாதிரி எங்களா தெரியுது. எதுவும் உண்மையாலுமே ஒரு கண்ட்ரிக்குள்ளாரையோ இல்லை ஒரு சிட்டிக்குள்ளாரையோ வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா பஹ்ரைனு அதுக்கப்புறம் எஜிப்டு அது மாதிரி ஒரு ஒரு நாடுமே பாருங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா விசாவே இல்லாமல் நம்ம வந்து சவுதிக்குள்ளார தான் போக போகிறோம். ஆக்சுவலாக உண்மையாலுமே இந்த சவுதிக்குள்ளார என்டர் ஆகும்போது ஹஜ் உமரா பண்ணுற சான்ஸ் கிடச்சிதுன்னா சில வந்து ஹஜ் உமரா பண்ணிடலாம். ஸோ பட் ஆனால் வந்து அவர் ஆசை தான் சவுதிக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே தான் போக முடியல. ஸோ சவுதி ஊருக்குள்ளார நடக்கிற அந்த ஒரு எக்ஸிபிஷனில் போயிட்டு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. இங்கே நம்ம சவுதிக்குள்ளார என்டர் ஆனோம்ல, சவுதிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த புர்கா அதுக்கப்புறம் வேற என்ன பாய் இருக்குங்க, பர்ஃப்யூம்ஸு
அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆல்மண்ட்ஸ் இந்த ஃப்ரூட் அது அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. சவுதினா வந்து எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகேங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுதிக்குள்ளார போயிட்டு இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம இந்தியாக்குள்ளார தான் நம்ம போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பசிக்குது, எல்லாமே சாப்பிடுவோம், ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோமா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் விசாவே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளார வரப்போகிறோம். வந்துட்டு ரிட்டர்ன் திருப்பி வந்து துபாய்க்கே வந்துடுவோம் நாங்கள். சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு மற்றெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு குளோபல் வில்லேஜோடைய எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வேற லெவலாக இருக்குதுங்க. உண்மையாலுமே சொல்ல போனால் ஏன்னா பல விதமான கண்ட்ரீஸோடைய ஒரு பழக்க வழக்கத்தை வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சு இது ஒரு 3 மாதம் கிட்ட நடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு இந்தியாவை எடுத்துக்கோங்க, இல்லை குவைத்தா எடுத்துக்கோங்க, அந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் அங்கங்கே என்னென்னலாம் விற்பாங்களோ அது எல்லா விதமான A to Z எல்லாமே இந்த இடத்துல வந்து விற்குது. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இவ்வளோ விதமான ஒரு கும்பல்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு செட்டிங்னு சொன்னால் வந்து யாராலையுமே உண்மையாலுமே நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரிஜினலாகவே வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க, ஒன்று அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கணும்னு சொல்லிட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மொத்த துபாயுமே இங்கே தான் இருக்குது நான் நினைக்கிறேன். வாங்க மற்ற போய் பார்க்கலாம் ஓகேங்களா? சரி சொல்லுங்க, இப்போ எந்த ஊருக்கு போகலாம் நம்ம? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். லெபனன், அது வந்து கத்தாரு, இது வந்து பாலஸ்தீனு. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆப்பிரிக்கா இருக்குது, அது தெரிஞ்சுலுக்குது இல்லை, அது வந்து ஆப்பிரிக்கா. அதுமாரி இங்கே எக்கச்சக்க வேர்ல்ட் இருக்குது. எந்த கண்ட்ரிக்குள்ளே போகலாம்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஓமனில் போய் சாப்பிட்லாமா, இல்லை வேறு எங்கே போய் சாப்பிட்லாம் சொல்லுங்கள். அப்போ தாய்லாண்டில், இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது. எங்க வேணாலும் போய் எந்த நாட்டுக்கு வேணாலும் ஈஸியா விசா எல்லாம் போக முடியும். எல்லா ஊர்லயும் போய் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு விதவிதமா ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். யாருக்குமே என்ட்ரி கொடுக்காம இருக்கிற ஆப்கானிஸ்தான் போறோம், யாருக்குமே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்களா? யாருக்குமே என்ட்ரி, அங்கே எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக கூட இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் போயிட்டு வந்தாங்க. அவங்கள ஸோ அப்படியே பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 டேஸ் அவங்க ஜெயிலே வச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து அனுப்பி சும்மா போனதுக்கேவா? சும்மா அவர் எப்படின்னா துபாய் டு இந்தியா பைக் வழியாவே வந்து இந்தியா வந்திருந்தாரு. அவங்க என்ன ஆல்ரெடி வந்து ஆப்கானிஸ்தான் விசா கிடச்சிருந்துச்சு, கிடச்சிருந்தும் அவங்களை வந்து அலோவ் பண்ணல வாட்டர் டிரான்ஸ்பர். ஸோ அங்கே தான் நம்ம அப்போ இவங்களை மாதிரி ஊருக்கு தான் முதல்ல நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். இங்கே பார்த்துக்கோங்க, ஆதாரம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆப்கானிஸ்தானுக்குள்ளார தான் போகிறோமா? வாங்க ஆப்கானிஸ்தான் போய் சும்மாவது உள்ளார போயிட்டு வரும். இது நம்ம ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தாச்சு. ஸோ இதான் பாருங்க, செம்மையா டீ மாதிரி போட்டாங்க, கொஞ்சம் செம்மையா இருக்காது. பாருங்க கார்பெட்லாம் எல்லாம் செம்மையா பிடிச்சிருக்காங்க. இந்த கார்பெட்லாம் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. எல்லாமே ஏன்னா சொட்டர்லாம் பாருங்க, எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒரிஜினல் மாதிரி தெரியுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே. ஆப்கானிஸ்தானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை சாப்பிட்ற மாதிரியோ ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் அதனால் இதை சாப்பிடல, சும்மா ஜஸ்ட் உள்ளார போய்ட்டு அப்படி வெளியில் வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து ரோட் ஆஃப் ஏஷியாவில் தான் வந்து நடந்து போயிட்டுருக்கிறோம். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே, நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோன்னே தெரியாமல் தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பசியை வந்து இங்கே அதாங்க இப்போ வந்து செம்ம பசி எங்களுக்கு சுத்தமாக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 ஃப்ளேவரை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு அதான் லைமே வாங்கிடுங்க. ஆமாம் லைமே வாங்கிடுங்க எனக்கு, ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து 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 எங்களால் ஒன்றுமே முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த விலாக வந்து என் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளால் ஒரு தெருவுலேயே நடக்க முடியாது. இது நம்ம ஒரு உலகத்தையே வந்து செட்டப் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இதில் வந்து நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதியானம் வந்திருந்தால் நைட் வரைக்கும் நம்ம நடந்திருக்கலாம். இங்கே பாருங்கள் யூரோப் வாசலில் தான் என்ன, யூரோப் வாசலில் தான் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுருக்குறோம் ஐஸ்கிரீம். யாருக்காவது இந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா? நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், யூரோப் வாசல்னு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ணேன், ப்ளூ லைம் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. ஸோ இதை சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐஸ்கிரீம் ரேஞ்சும் வந்து ஒரு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 20-25 ரகம்ஸ் வருதுங்க ஐஸ்கிரீமு. வாவ்,
அப்படியே அந்த ஒரிஜினல் லைம் ஃப்ளேவர் இதில் வந்து ஆட் ஆயிருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம நடந்து போயிடலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து வெளியில் வந்துட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரே நாள் பத்தாதுங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறாங்களா, உண்மையாலுமே ஒரு வில்லேஜ்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசுக்கு வந்து சுற்றி போட்டு வளைச்சி வச்சிருக்காங்க. வில்லேஜ்னா சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து ஒரு பெரிய வில்லேஜ். பெரிய வில்லேஜில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே திகுள்ளார வச்சிருக்கிறாங்க. ஸோ செம்ம ஹாப்பனிங்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மொத்த உலகமே இதுக்குள்ளார இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்தந்த கண்ட்ரியோடைய திங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க அந்தந்த கண்ட்ரிக்குள்ளாரையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லையும் போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து கேஎஃப்சி வந்துட்டு நம்ம வந்து எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து செம்ம டயர்ட் ஆகிடும் நம்ம. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஎஃப்சியில் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிதான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிதான் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதேமாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல்லையும் போட்டுருங்க. சரி, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.